கணபதையே நமகா. 2019 வருஷம் டிசம்பர் மாதம் 26 தேதி 6 கிரகங்கள் ஒன்று சேர்கிறது. அது மாதிரி அன்னைக்கு சூரிய கிரகணமும் இருக்கு. இந்த நிகழ்வை பற்றி பலருக்கும் பலவிதமான சந்தேகம். இந்த நிகழ்வினாலே ஏதாவது பாதிப்பு வருமா, உலகத்திற்கு பாதிப்பு உண்டா, என்ன மாதிரி நடக்க போறதுன்னு பலருக்கும் ஒரு சந்தேகம். அதாவது தனுசு ராசியில 6 கிரகங்கள் சேர்கிறது. அங்க ஏற்கனவே சனி பகவான் இருக்கார், கேது பகவான் இருக்கார், குரு பகவான் இருக்கார், சூரிய பகவான் இருக்கிறார். இப்போ இந்த புதன் பகவானும் 26 தேதி அங்க போய் அமர்கிறார். சந்திர பகவானும் சேர்ந்து கொள்கிறார். அவர் சனி பகவான், கேது பகவான், குரு பகவான், புதன் பகவான், இந்த சந்திர பகவான், சூரிய பகவான் எல்லோருடைய சேர்க்கையும் 26 தேதி தனுசு ராசியிலே அமைகிறது. அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது, இந்த 6 கிரகங்கள் ஒன்று சேர்வதனாலே பெரிய தீமைகள் நடக்குமா, தனி மனித வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருமா? இது மிகப்பெரிய ஒரு விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதை பற்றி நம்முடைய நிகழ்ச்சிகளிலும் சொல்லியிருக்கேன், வெளி அரங்குகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இணைவினாலே ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்பதற்கு எந்த விதமான சான்றுகளும் நம்மிடம் இல்லை. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மேஷராசிக்கு பாக்கியஸ்தானம் தனுசு ராசி. அந்த பாக்கியஸ்தானத்துல தான் இந்த 6 கிரகங்களும் சேர்கிறது. அதுல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். எனக்குமே குரு பகவானுக்கு ஒரு தன்மை உண்டு, தன்னோடு இருக்கக்கூடிய கிரகங்களை பலமிழக்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அப்ப இந்த குரு பகவான் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அவருடைய மேன்மை தான் அங்கு ஓங்கி இருக்கும். ஆகவே தனுசு ராசி அவருடைய வீடு வேறு. அதனால குரு பகவானுடைய அனுக்கிரகம் அங்க பரிபூர்ணமாக இருக்கிற போது ஒரு பெரிய தீங்கு என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரு விஷயம். இரண்டாவது, பலருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, இப்போ ராகு கேதுவே இந்த குருவுடைய வீட்டிலே இருந்தால் அது பாதிப்பு தருமானா? பல நேரங்களிலே நான் அனுபவ ஜோதிடத்திலே பார்க்கிறேன், ராகுவோ கேதுவோ இந்த குருவுடைய வீட்டிலே இருக்கிற போது மிகப்பெரிய கெடுதல்கள் செய்வதில்லை. கெடுதல் நடந்துருமோ, ஒரு முகாந்திரம் அமைந்து விடுமோ என்று தோன்றுகிறதே தவிர நடைமுறையிலே பெரிய கெடுதல்கள் வராது. அப்படித்தான் இப்பொழுது இந்த 6 கிரகங்களின் சேர்க்கையினாலே பெரிய கெடுதல்கள் எதுவும் வராது. ஆனால் இதுல ஒரு விஷயம் என்ன கவனிக்கிறோம்னா, இந்த 26 தேதியில இன்னும் 2 விசேஷங்கள் இருக்கு. ஒன்று சூரிய கிரகணம், இன்னொன்று ஹனுமத் ஜெயந்தி. இந்த ஹனுமத் ஜெயந்தி பத்தி ஒரு செய்தியை நான் விளக்கம் சொல்லிட்டு, அப்புறம் சூரிய கிரகணம் என்ன, யாருக்கெல்லாம் சூரிய கிரகணம் பிடிக்க போறது, இந்த சூரிய கிரகணத்தினால் ஏதாவது விளைவுகள் ஏற்படுமான்லாம் சொல்ல போறேன். முதல்ல ஹனுமத் ஜெயந்தி பற்றி ஒரு விளக்கம். நம்முடைய நாள் பலன், தினபலன் சொல்கிற போது கூட நான் சொல்லியிருக்கிறேன், 26 தேதி தான் ஹனுமத் ஜெயந்தி. எப்படி ஹனுமத் ஜெயந்தியை கணக்கிடுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய தென்னாட்டில் ஒரு பழக்கம், அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேரக்கூடிய நாள் மார்கழி மாதத்திலே நம்ம வந்து ஹனுமத் ஜெயந்தியை கொண்டாடுகிறோம். இது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அப்படி பார்க்கிற போது இந்த வருடம் 26 தேதி அப்படி அமாவாசையும் இந்த மூல நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. எப்போது இருந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா, 25 தேதி மாலையிலிருந்து இந்த மூல நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்று சேர்கிறது. அப்ப இந்த அமாவாசையுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா, 26 தேதி கிட்டத்தட்ட பிற்பகல் வரை இருக்கிறது. மூல நட்சத்திரம் 26 தேதி மாலை வரை இருக்கிறது. அப்ப என்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி? 26 தேதி தான் ஹனுமத் ஜெயந்தி. 25 தேதி மாலை நேரத்திலே தான் ஹனுமத் ஜெயந்தியுடைய அந்த வீரியம் தொடங்குகிறது என்று சொன்னாலும், 26 தேதி தான் பகல் பொழுதுல ஹனுமத் ஜெயந்தியுடைய அனுக்கிரகம் இருக்கிறது. இப்ப அன்பர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, சூரிய கிரகணம் அன்னைக்கு இருக்க, அப்ப சூரிய கிரகணம் இருக்கிற போது ஆலயங்கள் எல்லாம் மூடி இருப்பார்களே, ஹனுமத் ஜெயந்தி அன்று கொண்டாடலாமா என்று சொன்னால், ஆலயங்களிலே முதல் நாள் மாலையிலிருந்தே அந்த வேலை தொடங்கி விடுவதனாலே 25 தேதியே பல ஆலயங்கள்ல மாலை நேரத்துல ஹனுமத் ஜெயந்தியை கொண்டாடிவாங்க. அது கோயில்களில் கொண்டாடலாம், ஆனால் வீடுகளிலே விரதம் இருக்கக்கூடியவர்கள், ஹனுமத் ஜெயந்திக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் 26 தேதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் அற்புதமான ஒரு
சூட்சமம் அடங்கி இருக்கு. 26ஆம் தேதி தான் நீங்க ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து உங்கள் வீட்டிலே அனுமதி ஜெயந்தியை கடைபிடிக்க வேண்டும். எப்படி ஒரு சூட்சம்னா, இந்த கிரகணம் இருக்கு பாருங்க, யாரை கிரகணம் பிடிக்கிறது? சூரிய கிரகணம் அன்னைக்கு, பார்ஷியல் எக்லிப்ஸ் அது. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புராண கதை தெரியும், ஆஞ்சநேயர் வந்து வானிலே பறக்கக்கூடிய சூரியனை ஒரு சிகப்பாக ஒரு பந்து இருக்கிறதே என்று அதை பிடிக்க போனார் என்றெல்லாம் நம்முடைய புராணம் பேசுகிறது இல்லையா. ஆக இந்த சூரியனுக்கும் இந்த விஷயத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஆஞ்சநேயருக்கும். ஆகவே சூரிய கிரகணத்தின் போது ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டி தரும். சூரிய கிரகணத்தில் இந்த அனுமார் உபாசனை பண்றவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். ஆகவே ஆஞ்சநேயரை நீங்கள் அந்த 26ஆம் தேதி அவருடைய அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுவது மிகப்பெரிய வெற்றிகளை தரும். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, 25ஆம் தேதி மாலை கோயில்களில் கொண்டாடலாம். ஆனால் அது ஒரு வசதிக்காக செய்யப்படுவது, 26ஆம் தேதி கோயில்களிலே நடை சாத்தப்பட்டிருக்கும். ஆகவே அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இருந்தால் கூட இல்லங்களிலே நீங்கள் 26ஆம் தேதி மூல நட்சத்திரமும் அமாவாசையும் கூடி அன்றைய பகல் பொழுது அமைவதனாலே அப்போதான் நீங்க வந்து அனுமன் ஜெயந்தியை கொண்டாடணும். அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம், இந்த சூரிய கிரகணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, 26ஆம் தேதி காலை 7:05 உதயமாகிறது சூரிய கிரகணம். அன்றைக்கு பிற்பகல் 1:35 வரை சூரிய கிரகணம் இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய கிரகண ரேகைகள் பட்டு சில நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அவர்களுக்கு ஒரு தோஷம் ஏற்படுகிறது. யாருக்கெல்லாம் அந்த தோஷம் பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் மூலம் நட்சத்திரத்தில் பிடிக்குது. ஆகவே மூலம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் என்பதனாலே மூலம், அசுவினி, மகம், இந்த 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் அன்றைக்கு கிரகண தோஷம் உண்டு. அதுபோக கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகண தோஷம் உண்டு. இந்த 5 நட்சத்திரத்துக்காரர்களும் கிரகணம் முடிந்த பிறகு கிரகண பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு விளக்கமாக தெரிஞ்சிருந்தா இப்போ. அதே மாதிரி அந்த கிரகண நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும், பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் அந்த கிரகணத்துடைய ரேகைகள் பட்டு பிரெக்னன்சி பாதிக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இன்னைக்கு நம்ம அறிவியல் பூர்வமா என்ன செய்யறோம், வெறுங்கண்களினால் சூரியனை பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பகுத்தறிவுக்கு ஒத்து வராது என்றெல்லாம் பேசுகிறோம். அது நம்முடைய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதற்காக நம்மை நாம் சோதனைக்கு உட்படுத்த முடியாது. இன்றைக்கு சூரிய கிரகணத்துல ஒருவேளை நாம் வெறுங்கண்களினாலே சூரிய கிரகணத்தை பார்ப்பதோ, இல்ல பிரகரண லேடிஸ் வந்து வெளியே அந்த நேரத்திலே நடமாடுவதனால் ஒரு சூரிய கிரகணத்துல ஆபத்து வந்துருது அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவு பலகாலம் நீடிக்கும். ஆகவே அதுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டாமே. முன்னோர் சொல்லை பொன்னே போல் போற்றுதல் நம்முடைய பழக்கம். ஆகவே நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல நம்ம சோதனை பண்ணக்கூடாது. 2வது, ஒரு காலமும் இயற்கையை விஞ்ஞானம் ஜெயிக்க முடியாது. அந்த உண்மையை புரிஞ்சு கொள்ளணும், மெய்ஞானத்தை விஞ்ஞானம் ஜெயிக்க முடியாது. ஆகவே இந்த நாள்ல போய் நாங்க வந்து அறிவியலை நம்புகிறோம், ஆகவே வெளியிடத்திலே சுற்றி பார்க்கிறோம், அது உங்களுடைய நம்பிக்கை, அது உயர்ந்த விஷயம், நான் மறுக்கல. ஆனால் இந்த நேரத்திலே பிரகனண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் அந்த சோதனையை செய்து பார்க்க வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணலாம், உங்க வீட்டுல பிரகனண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தா, அது மாதிரி சின்னஞ்சிறு குழந்தைகள், உடல்நலம் குன்றியவர்கள், இவர்களெல்லாம் இருந்தால் கூட உங்க வீட்டிலே நீங்கள் ஜன்னல்களை எல்லாம் கூட அடைத்து வைத்து விட்டு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு பழக்கம் உண்டு. அதே போல கிரகண காலத்துல தர்ப்பை புல் என்று கடைகள்ல கிடைக்கும், அந்த தர்ப்பையை வாங்கி அதை கிள்ளி வீடு முழுவதும் பரப்பி வைக்க வேண்டும். நீங்கள் குடிக்கக்கூடிய குடிநீர்ல, நீங்கள் அமரக்கூடிய இருக்கைகளிலே எங்கு பார்த்தாலும் இந்த தர்ப்பை புல்லை போட்டு வைக்கலாம். ஏனென்றால் தர்ப்பை என்பது கேதுவுடைய சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்கிறேன். ஆக அந்த தர்ப்பை புல்லை வீடு முழுவதும் பரப்பி வைத்தால் இந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும், சரிங்களா? ஆகவே கிரகண காலத்திலே உங்களை பாதுகாப்பதற்கு அந்த தர்ப்பை புல்லை வீடு முழுக்க பரப்பி வைக்கலாம். அதே போல கிரகண நேரத்துல வயிறு காலியா இருக்கணும். கிரகண நேரத்திலே வயிறு காலியாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு சரியாமை பிரச்சனைகள் ஏற்படாமல் நல்லபடியா உங்களை காப்பாற்றும். ஆகவே கிரகண நேரத்திலே வயிற்றை காலியாக வைத்துக் கொள்வது என்பது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், அதனால் அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதே போல இந்த கிரகண நேரத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா,
உபாசனை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் கிரகணம். இந்த கிரகண காலத்திற்காகவே தெய்வ உபாசனை செய்யக்கூடியவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இப்ப நீங்க ஆஞ்சநேயர் உபாசகர், உச்சிஷ்ட கணபதி உபாசகர், இதாவிட்டால் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடக்கூடிய உபாசனையாளர்களாக இருந்தாலும் இப்படி கிடைக்கக்கூடிய அருமையான நேரத்தை விட்டுவிடாதீர்கள். இந்த நேரம் வரக்கூடிய சூரிய கிரகணம் வலிமையான சூரிய கிரகணம். இந்த காலகட்டத்தில் காலையில 7 மணிக்கே நீங்க தொடங்கிடலாம், மத்தியானம் 1:35 வரைக்கும் உங்களுடைய தெய்வம் உபாசனா தெய்வத்துடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். சொல்ல 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 பல மடங்கு சக்தி கிடைக்கும். அதே போல அன்னைக்கு காலையில கிட்டத்தட்ட 9:25 மேலே 9:40 வரை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இந்த 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உபாசனா தெய்வத்துடைய நாமத்தை அதிகமாக உச்சரியுங்கள். அதனால உங்களுக்கு பல மடங்கு ஆற்றல் கிடைக்கும். உபாசனா வழியில இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்வது நன்றாக புரியும். அதே போல இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா காலையில கோயிலை நட சாத்தி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் தான் அனுமன் ஜெயந்தியை முதல் நாளே கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் கூட கிரகணம் முடிந்த பிறகு நல்ல தலைக்கு குளிக்கிறோம், குளிச்சுட்டு அன்னைக்கு கோயிலில் போய் அந்த கிரகண பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்வதும் அவசியம். அதன் பிறகுதான் நீங்கள் சாப்பாடு சாப்பிடலாம். ஆகவே கிரகண நேரத்திலே வயிறை காலியாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்னைக்கு 6 கிரகங்கள் சேர்கிறதே அப்படின்னா 6 கிரகங்கள் சேர்வதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அன்றைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது பாத்தீங்களா, இந்த பார்ஷியல் எக்லிப்ஸ்ல என்ன ஆக போகுதுன்னா இதனுடைய ஒரு பகுதி மட்டும் அப்படி மேலால் ஒரு கோடு மாதிரி தெரியும், மீதி பகுதியெல்லாம் அப்படி மறைந்திருக்கும். அப்படி இந்த கிரகண நேரத்துல பார்ஷியல் எக்லிப்ஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த 6 கிரகங்களின் சேர்க்கை நடப்பதனாலே இப்பொழுது இந்த சூரிய கிரகணத்தினால் பிரச்சனை உண்டே தவிர 6 கிரகங்களினால் பிரச்சனை கிடையாது. இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 6 கிரகங்கள் சேருதுங்க ஆபத்துங்க இப்படி யார் சொன்னாலும் நம்பாதீர்கள், இது ஒரு இயற்கையான நிகழ்வு. ஆனால் சூரிய கிரகணத்தினால் இப்படி தீமைகள் ஏற்படலாம், பாதிப்புகள் ஏற்படலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதை நான் சொல்கிறேன், இந்த சூரிய கிரகணம் என்ன செய்யும், நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு உலகத்துல நாட்டு தலைவர்கள் இருப்பாங்க, நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள், இவர்களுக்கு சில பிரச்சனைகளை அடுத்த ஓராண்டுல கொடுக்கும். அத மாதிரி போராட்டங்கள் அங்கங்கு நடைபெறும். இதெல்லாம் சூரிய கிரகணத்தினாலே ஏற்படக்கூடியது. ஒரு ஓர் ஆண்டிற்காவது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியும், அவ்வளவுதானே தவிர இந்த சூரிய கிரகணத்தை பற்றியோ 6 கிரகங்கள் சேர்க்கையை பற்றியோ என்ன என்னுடைய ஃபாலோவர்ஸ் பயப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்கு தனிப்பதிவாக வழங்குகிறேன். உங்கள் அத்துறை பேருக்கும் என்னுடைய ஆத்மார்த்த வணக்கம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.